வணக்கம் நண்பர்களே, நம்ம உதவிக்கரங்கள் குழுவில் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது காளிபாளையத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அவர் வந்து கால் விபத்தில் கால் இழந்தவர், அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 ரூபாயிலேருந்து எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தோம். சொன்னால் நம்ப மாட்டேங்க, 10 ரூபான்னு போட சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 அப்படின்னு போட்டிருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7255 ரூபா கலெக்ட் ஆகிருக்குது. இப்போ அதுக்கு வந்து அவங்ககிட்ட என்னென்ன வேணும்னு கேட்டிருந்தா மளிகை பொருள் ஒரு 10 ஐட்டம் சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கேன், ஒரு 40 ஐட்டம் வரைக்குமே எழுதியிருக்கேன். அந்த ஐட்டத்தை வந்து இப்போ நம்ம அந்த தேவி ஸ்டோரில் தான் வாங்க வந்திருக்கேன். அது வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த தேவி ஸ்டோர்லேருந்து பொருளெல்லாம் வாங்கியாச்சு, அவங்க ஏற்றிட்டுருக்குறாங்க பாருங்கள். தேவி ஸ்டோரில் மளிகை ஐட்டம் வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5354 ரூபா பில் வந்திருக்கு. அவர் நம்ம சொன்னதுக்காக ஒரு 354 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு. பில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும். மீது என்னென்னா, ஆக்சுவலாக இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு விஷ்ணுவாரத்தில் ஒரு பிரதீப்னு ஒருத்திருக்கிறாரு, அவரும் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் மூலிமா ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்ட்ருக்காரு. அரிசி மளிகை பொருள் தரேன்ட்ருக்காரு. நம்ம ஆல்ரெடி வாங்கிக்கிற இந்த மளிகை பொருள் கூட அதையும் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். இனி போக இது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் மிச்சம் இருக்குது, அதில் கொஞ்சம் அவருக்கான ட்ரெஸ்ஸும் ப்ளஸ் வெஜிடபிள்ஸும் வாங்கிடலான்னு இருக்கேன். இப்போ நம்ம மளிகை பொருள் வாங்கினாலே அதில் வந்து 5000 மட்டும் சார்ஜ் பண்ணாங்க அந்த தேவி ஸ்டோரில். அதுபோக பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 2000 சில்லறை இருந்தது. சரி, அதுக்கு ஏதாவது பண்ணுவோம், காய்கறி வேறு எதாவது வாங்கலான்னு பார்த்தா, இப்போ இந்த கதர்பவன் துள்ளூரில் இருக்கிற கதர்பவனில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 5 வேஷ்டி, ஒரு 2 துண்டு, ஒரு பெட்ஷீட் வாங்கியிருக்கேன். மளிகை பொருள் வாங்கினதில் மிச்சம் அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு 820 ரூபா பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் வந்து அவங்க ஒரு 40 ரூபா பக்கம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 780 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு. நேரில் ஒரு 25-30 கிலோ பக்கம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். இல்லைன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரதீப்னு சொல்லி அவர் வந்து பொருள் கொண்டு வந்திருக்காரு. மளிகை பொருள் அரிசியும் இருக்குது இதில். இது கூட நாங்கள் இப்போ ஏற்கனவே வாங்கின வெஜிடபிள்ஸு மற்ற இதில் மளிகை பொருளெல்லாம் இருக்குது கூட இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் 2 பேர் சேர்ந்து கொடுத்துட்டு வர போகிறோம். பொருள் கொடுக்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், பெருநாயகமலை பக்கத்தில் வந்திருக்கேன். மழை தட்டி எடுக்குது, தெரியுதா உங்களுக்கு? முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மழை போகிறது. பெருநாயகமலை பக்கம் பாருங்கள் எவ்வளோ மழை வந்து, தண்ணி எவ்வளோ நிறையா நிற்குதுன்னு. காருக்குள்ளே போகிறக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் போயிட்டுருக்கு பாருங்கள். முன்னாடி அந்த பாலம் கட்டுற ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி பாருங்கள். பாருங்கள் வண்ணாங்குளம் ஜங்ஷன் கிட்ட இருக்கேன், தெரியுதா? இங்கே வரேன், கடல் மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள், தெரியுதா? அந்தளவுக்கு மழை, பயங்கரமான மழை. வண்டிகள்லாம் போகவே முடியல, ஃபுல்லாக லாக்கு வர்ற வழியை ஃபுல்லாக கடல் மாதிரி. இந்த பாலம் கட்டுற இடம் போகிற தண்ணி கிட்டத்தட்ட 2-3 அடி தண்ணி தேங்கி நிற்கிது. நான் வீரபாண்டியில் இருக்கேன். ஒரு 120 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு ஆப்பிள் வாங்கிட்டேன் மிச்சம் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கும். நம்ம இப்போ காளிபாளையம் வந்தாச்சு. இவரை தெரியும், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அன்பு சார் அவர் தனியாக ஒரு 20 கிலோ அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதையும் சேர்த்து இப்போ நம்ம கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். மலையாளி அசோசியேஷன்லேருந்து ஒரு 1000 ரூபாய்க்கான வர்த்தபல், ஒரு 20 வகையான மளிகை ஐட்டம், ஒரு 5 கிலோ அரிசி. நம்ம ஃப்ரெண்டு பிரதீப் அவரும் அவர் ஃப்ரெண்டும் கொடுக்குறாங்க. நண்பர்களே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த இல்லையா, அவர் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் நம்ம கேட்டிருந்தில்ல, உதவி கேட்டிருந்த இல்லையா, அவர் வீட்டுக்கு நம்ம நண்பர்கள் கொடுத்த உதவி எல்லாமே கொண்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லா ஐட்டம் வாங்கிட்டேன். வாங்கி அவர்கிட்ட இன்றைக்கி ஒப்படைக்க வந்திருக்கேன். அவர்கிட்ட பேசும் மறுபடியும் நான், வணக்கம் சார், உங்களுக்கு ஓகே வேணா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ஐட்டம்லாம் கொடுத்துருக்கேன். போதும் சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, இதை வச்சு சமாளிச்சுக்கிங்களே இப்போ. ஓகே, அவங்க அவங்க அக்காங்கிட்டே பேசிடுவோம். அக்கா உங்களுக்கு போதுங்களா அந்த ஐட்டம் எல்லாம் இப்போதைக்கு? சமாளிச்சுக்கிங்களா எல்லாம்? ஓகேங்க. அது ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ஐட்டம் கொடுத்துருக்கோம். மளிகை பொருள், அரிசி, காய்கறி எல்லாமே கொடுத்துருக்குறோம். அவங்க ஒரு 6 மாதத்துக்கு இப்போதைக்கு சமாளிச்சிருவாங்க, அதுக்குள்ளே அவங்க ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. வேறு யாராவது உதவி பண்ணுறதுனாலும் இவங்களுக்கு பண்ணலாம். இப்போ அவருக்கு நம்ம கொடுத்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, சர்க்கரை, பருப்பு, உளுந்து, கோதுமை மாவு, குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, எண்ணெய், ஸ்நாக்ஸு, எல்லா வகையான மசால் பொடிகள், பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ட்ரெஸ்ஸு, ஒரு 15-20 வகையான காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, இப்படி எல்லாமே இருக்குது. நண்பர்களே, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7255 ரூபா கலெக்ட் ஆச்சு. அந்த அமௌண்ட்டில் மளிகை பொருள் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் அவருக்கு ஒரு பெட்ஷீட்டு, ஒரு 2 டவலு, ஒரு 5 வேஷ்டி வாங்கினேன். அது ஒரு 1360 ரூபா வந்துச்சு. அப்புறம் காய்கறி வாங்கினோம், அது ஒரு 800 சில்லறையுமா வந்துச்சு. அதுபோக மீதம் இருந்ததுக்கு ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி வாங்கிட்டோம். அதுபோக நம்ம நண்பர் பிரதீப் அவர் கொடுத்துருந்தார் ஒரு 1000 ரூபா மருத்துவன ஒரு மளிகை பொருள், ஒரு 20 வகையான மளிகை பொருள், ஒரு 5 கிலோ அரிசி. அதுபோக நம்ம காளிபாளையம் அன்பு சார் அவர் ஒரு 20 கிலோ அரிசி கொடுத்துருந்தாரு. அதை எல்லாமே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வேறு யாராவது உங்கள் பகுதியில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராவது தெரிஞ்சாங்கன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன். பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னா
கண்டிப்பாக அந்த உதவியை செஞ்சு கொடுப்போம் ஏதோ நம்ம நண்பர்கள் மூலமா. இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம உதவிக்கரங்கள் சேனல் பார்த்துருப்பீங்க, அது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு சேனலில் ரியல் நியூஸ் ஒன்று இருக்கேன், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கீழே வாட்ஸ்அப் லிங்க்கும் போடுறேன், அந்த லிங்க்கிட்ட இது பண்ணி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஹெல்ப்ல சந்திப்போம். வணக்கம். இவருக்கு உதவி செய்வதற்காக யார் யார் பணம் அனுப்புனாங்களோ அவங்க லிஸ்ட்டு, இதே மாதிரி இனி வரக்கூடிய உதவிகளுக்கும் யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க லிஸ்ட்டு இதே மாதிரி கடைசியில் நம்ம போடுவோம். எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அது எவ்வளோ செலவு பண்ணிக்காங்க ஃபுல் லிஸ்ட்டு இதுலேயே வந்துடும், பார்த்துக்கோங்க.